ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இந்த காணொளியில் அபாரியம் அப்படிங்கிற வேதாகம் பேருக்கு அர்த்தத்தையும் அது வேதாகமத்தில் எங்கே இடம் பெற்றுள்ளது என்றும் அதை எவ்வளவு மொழியில் எவ்வாறு எழுத வேண்டும் என்றால் பார்க்க போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாச்சு, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது கருத்துக்கள் கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த அபாரியம் அப்படின்னு சொன்னா கிராசிங் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுக்கப்புறமா இந்த அபாரியம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு மலையை குறிக்கிறது. இந்த மலை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோவாப் தேசத்திற்கு எதிராக உள்ளது. மோவாப் தேசத்திற்கு எதிராக இருக்கிறது. இந்த மலையோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மலை உண்மையிலேயே ரொம்ப ஸ்பெஷலான மலை. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மலையில தான் மோசே கடைசியாக ஏறி கானான் தேசத்தை பார்த்தார். அதாவது கடவுளின் கோபத்திற்கு உள்ளான மோசே நீ கானான் தேசத்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்லிட்டார் இல்லையா. அப்போ கானான் தேசத்திற்கு வெளி அதாவது அதனுடைய எல்லை மட்டும் வழிநடத்தி வந்த மோசையால் கானான் தேசத்திற்குள்ளாக இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு போக முடியவில்லை. ஆகையால் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இந்த அபாரியம் அப்படிங்கிற சொ மலை மீது ஏறி நீ கானான் தேசத்தை பார்த்துக்கொள், இதுதான் நான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்க போகிற தேசம் அப்படின்னு சொல்லி ஒரு மலை மேலே ஏற சொல்லி அந்த மலையிலிருந்து அவர் கானான் தேசத்தை பார்த்தார். அந்த மலை தான் இந்த அபாரியம் அப்படிங்கிற மலை. இந்த அபாரியம் அப்படிங்கிற மலையை பற்றி நாம் விளக்கமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் எண்ணாகமம் 27:12 உபாகமம் 32:49 அறிந்து கொள்ளலாம். அதுக்கப்புறமா இந்த அபாரியம் அப்படிங்கிற பெயரை நம்ம எபிரேயத்தில் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா ஆயின் ஆயின் இது ஒரு சிம்பிள். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேத் பி. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரஷ் ஆர். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மெம் இது வந்து கேபிட்டல். அதாவது எப்போவுமே எண்டிங்கில் வரும்போது எம்மோட ஃபார்ம் கேபிட்டல் ஃபார்ம் இது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு என்னென்ன வவல்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஆதிப்பதா ஆதிப்பதா. அதுக்கப்புறமா நமக்கு தெரிஞ்ச காமிஷ். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹிரக்யோத். ஹை லாங் வவல். இப்போ இந்த வவலையும் நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த மெய் எழுத்துக்களையும் பயன்படுத்தி நம்ம அபாரியம் அப்படிங்கிற பெயரை நம்ம எபிரேயத்தில் எழுத போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஆயின் ஹாதிப்பதா பேத் காமேஷ் ரஷ் ஹிரகியோத். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மெம். இதுதான் அபாரியம் அப்படிங்கிற பெயரை எபிரேயத்தில் எழுதுகிற முறை. இப்போ நாம் அதை நம்ம முறைக்கு எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயினுக்கு சிம்பிள், ஹாதிப்பதாக்கு ஏ, அதுக்கப்புறமா பேத், அதுக்கப்புறமா காமேஷ், அதுக்கப்புறமா ரஷ், அதுக்கப்புறமா ஹிரகியோத், அதுக்கப்புறமா எம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ பி காமேஷ் ரஷ் ஹிரகியோத் அபாரியம். உங்களில் யாருக்காவது அபாரியம் அப்படிங்கிற பெயர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த இதை எழுதி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா இது உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கருத்துக்கள் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.